நிறைந்தேசுவே நாளில் கூட எங்களுடைய உபவாசத்தின் மூன்றாவது நாளிலே உம்மை தேடி வந்து நிற்கிறோம் ஐயா. நீர் எங்களை எந்த நோக்கத்தோடு இந்த நாட்களை உபவாசித்து ஜெபியுங்கள் என்று இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. ஆகவே இந்த நேரத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீர் சொன்னதை நாங்கள் உடனடியாக செய்து வந்து நிற்கிறோம். உம்முடைய மகத்துவத்தை நீர் எங்கள் மத்திலே வெளிப்படுத்தப் போகிறீர், எங்கள் மத்திலே கிரியை செய்யப் போகிறீர். உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இந்த மட்டுமா நீர் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக சோத்திரம். இந்த நாளிலும் இன்று நாங்கள் கூடி ஜெபிக்க எங்களுடைய வியாகுலங்களை உம்முடைய பாதத்திலே வைக்க எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா செயல்களையும் உம்முடைய கரத்திலே வைக்க எங்கள் ஆயுசு நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய முகத்தின் மகிமையை காண நீர் எங்களுக்கு பாராட்டின இறக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கிருபையா இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் இருந்து வழி நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம், நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு இன்றைக்கு நீர் கொடுக்கிற வேத வாசிப்பும் ஆண்டவரே பாடலும் அதையே நாங்கள் தியானித்து உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்க நீர் எங்கள் மத்தியில் எழுந்து வரும்படி உங்கள் மத்தியிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன். ஆம் அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் மூன்றாம் நாளிலே நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய உபவாசத்தின். இந்த மூன்றாம் நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேத வசனங்களை நாம் வாசிப்போம். வாசித்து அதிலிருந்து கர்த்தர் நம்மோடு இடைபடுவாரே. ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் மகிமையும் நன்றியும் நாம் செலுத்துவோம். நாம் ஒன்றும் சோர்ந்து போகாதபடி தேவ மகிமையை ருசித்தவர்களாக தேவ அன்பை பெற்றவர்களாக நாம் இருப்போம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒன்று கூடி ஒருமனமாய் செபிப்போம். ஒருமனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமே ஆனால் தேவனுடைய மகத்துவங்களை நாம் பெற முடியும். இந்த நாளில் கூட வேத வார்த்தைகளை நாம் வாசிக்கப் போகிறோம். வாசிக்கும் பொழுதே இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள் கிரியை செய்யட்டும். ஜீவிக்கிற ஜீவாதிபதியான இயேசு நமக்குள் வாசம் பண்ணுகிறவராக அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அவருடைய மகிமை எப்பொழுதும் நிறைந்திருக்கும். ஆம், ஏதோ வேத வாசிப்பு தானே, செபிக்கிற நேரத்திலே நாம் செபிப்போம். அந்த செபத்திலே நாம் கலந்து கொள்ளுவோம். இதை விட்டுவிடுவோம் என்று நினைக்காதீர்கள். இது முழுவதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. பந்தியிலே எல்லாம் நாம் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் எதை கொடுக்கிறார்களோ புசிக்கும்படி அவர்கள் கொடுக்கிறதை நாம் சில வேளை நமக்கு இது முடியாது என்பதை நாம் ஒதுக்கி வைத்து விடுகிறோம். மா கீரா தாலா ரா பா ஷிக்கா பா ரா தாலா ரா கா தீனா தா ரா பா ஷக்காம் பா தாலா ரா தீக்கா பா 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 பா. தேங்க்யூ. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். போகும் பொழுது அவர்கள் வரவேற்கிறார்கள். நாம் அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு நாம் கடந்து போகிறோம். வரவேற்புக்காக எதையாகலும் அவர்கள் நமக்கு ஒரு குளிர்பானமோ அல்லது ஒரு தேநீரோ நமக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது அதை தேங்க்யூ ஜீஸ் தேங்க்யூ, அதை சிலதை நமக்கு எது விருப்பமோ அதை நாம் உட்கொள்ளுகிறோம். அல்லது எது நம்முடைய சரீரத்திற்கு உட்பட்டதோ அதை தான் நாம் எடுக்கிறோம். மற்றதை நாம் விட்டு விடுகிறோம். மற்றதை நாம் எடுக்கிறதில்லை. நமக்கு தேவையானது நமக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ளுகிறோம். சில வேளை இரண்டும் நாம் பருகிறதாக இருப்போம். குளிர் சிலருக்கு குளிர்பானங்கள் அது அவர்களுக்கு உபயோகப்படுத்தினால் பலவீனங்கள் சில வேளை வரும். அதனாலே சில வேளை அதை நாம் தவிர்க்கிறோம். சில வேளை சிலருக்கு தேநீர் அருந்துகிறது பிடித்தமாக இருக்கும், சிலருக்கு அது பிடிக்காது. குளிர்பானம் விரும்புவார்கள், ஒருவர் விரும்ப மாட்டார்கள். ஓகே, இந்த சூழ்நிலையிலே அந்த வரவேற்புக்கு இருக்கும் பொழுது எது நமக்கு பிடித்ததோ நாம் அதை உட்கொண்டு உள்ளே அந்த ஹாலுக்குள்ளே மற்ற நிகழ்ச்சிகளுக்கு கடந்து போகிறோமே,
அங்கிருந்து அந்த நிகழ்ச்சிகளை கண்டு கழித்து இருக்கிற விருந்து உபசரணைகளை நாம் பெற்று நாம் ருசித்து நாமும் செய்ய வேண்டியதை செய்து திரும்பி வருகிறோமே. ஒரு மகிழ்ச்சியோடு மணவாளனுடைய மணவாட்டியினுடைய மகிமை அல்லது ஒரு ஃபங்க்ஷன் போகிற காரியங்களிலே அந்த வீட்டின் நிறைவுகளை கண்டு மகிழ்ச்சி விட்டு நாம் வருகிறதை போல இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தை நம்மத்தில் வைத்திருக்கிறார் என்பதிலே மறந்து விடாதீர். அவர் அதே ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்போம். நமக்கு அவசியமானதை சில வேளை ஓ எங்கர் அதிதலாபா ஷிகா பாபா காமௌதார நீலதர அந்தர கபுதர மீன தூரியா ஷப்ரபா ஏஸ் மகீதர நினதிரிலிரிகூ இக சிகர நினிகர நிகு அந்தனா கீச மகத்தியா ஓர் அதால தினிதெரிகூ கமக சகர தினிதிலிரியோ உடகன் கீ தன மாத்தி தலரபோ காஷிதர கூர மாத்தி அலபோ உனே உனக்கு சில வேளை உனக்கு பிடித்தமானதை நீ ருசிக்கலாம், ஆனால் அது தேவனுக்கு பிடித்தமாக இருக்கிறதை நீ பார். சில வேளை உனக்கு உங்களுக்கு சரீரத்திற்கு ஒத்ததை நீங்கள் அதிலே ருசிப்பீர்கள், ஆனால் அது ஓகே, ஆனால் உங்களுக்கு சரீரத்திற்கு ஒத்துக்கொள்ளாததை நீங்கள் ருசிக்க மாட்டீர்கள். ஆனால் அதே போல தான் இந்த நாட்களிலும் ஏது உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் அது உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வாசிக்கிற வேத பகுதிகள் பாடல்கள் எது உங்களுடைய வாழ்க்கையிலே கிரி செய்கிறதோ அதை நீங்கள் ருசியுங்கள், மற்றதை விட்டு விடுங்கள். இந்த செபத்தை நிறுத்தி விடாதீர்கள். சே இதில் என்ன இருக்குது ஷப்புன்னு இருக்குது வேணாயா அப்படின்னு உங்களுடைய மனதை கெடுக்க பார்க்கும். எப்பொழுதும் நான் ஒரே விதமாக இருக்கிறவனாக அல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் செயல்படும் விதம் வித்தியாசமாக இருக்கும், நான் செயல்படும் விதம் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நான் உன் மத்தியிலே நான் உனக்கு செயல் உலிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலும் கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் பயன்படுத்தும் விதம் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே இவைகளினாலே இதில் ஒன்றுமில்லை என்று நீ உன்னுடைய இந்த பயணத்தை முடித்து விடாதே, உபவாசத்தின் பயணத்தை முடித்து விடாதே, தொடர்ந்து இந்த பயணத்தை நீ தொடங்கு என்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நிறையங்களோடு இடைபெறுகிறதற்காக சொற்றும் ஷகார தோனியா, இது வேண்டாம் அது போதும், இது வேண்டாம் அது போதும் என்று நீ ஒதுக்கி விடாதே. எது வேண்டுமோ அதை நீர் எடுத்துக்கொள். ஒதுக்குகிறது உன்னுடைய சரீரத்திற்கு ஏற்றாற்போல வேண்டாம் என்பதை நீர் ஒதுக்கு. ஆனால் உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்திற்கு எது அவசியமோ அதை இந்த நாளில் நீர் எடுத்துக்கொள். இதுதான் அதுதான் என்று சொல்லி இவைகளையே நீ நினைத்து குறித்து வைத்திருக்கிறதை விட என்னை நீ மகிமைப்படுத்துகிறவனாக மகிமைப்படுத்துகிறவளாக மாத்திர நீ மாறு. மனதின் யோசனைகளை அகற்று, மனதில் இருக்கிற எல்லா செயலையும் அகற்று. ஓ நீ காபாரா தீனா தாரா ஷகம் டாலா ரபோ. சில நேரங்களிலே நீ மதிப்பெண்களை எவ்வளவு நீ பெறுகிறாய், உன்னுடைய மனநிலை எப்படி நீ மதிப்பெண்கள் பெறுகிறாய். ஒரு தேர்வில் சில நேரம் சில பாடங்கள் உனக்கு பிடித்தது இருந்தால் நன்றாக நன்றாக எழுதினால் நீ அதிக மதிப்பெண்ணை பெறுவாய். சிலதிலே மதிப்பெண் குறைகிறதல்லவா. அதே போல் சில நேரங்களிலே எப்படி நான் கிரியை செய்கிறேனோ அதே போல் தான் கிரியை செய்வேன். அதிலே கூடினதும் குறைவும் இருக்கும் பொழுது அதை பார்த்து நீ மதிப்பீடு செய்கிறது அல்ல, தன்னை நீ நிதானமாய் தன்னையே பார்த்து தன்னை சிந்தித்து தன் நிலையிலே உணர்ந்து நான் இதிலே மதிப்பெண் எடுக்கிறேன், இதிலே மதிப்பு மதிப்பெண் குறைவுபட்டது அல்லது எதனாலே ஏதாவது பலவீனங்களா என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் இந்த நேரத்தில் உதவி செய்யும்படி செபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் கரம் எங்கள் மத்தியில் வீசுகிறதற்காக சோதரம். கர்த்தர் சித்தம் எதுவோ அப்படியே இந்த கூடுகை இந்த செபத்தை கர்த்தர் நீ நடத்த தேவ கிருபை எங்கள் மத்தியில் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் அந்த வரவேற்பு உம்முடைய வரவேற்பு அறைக்குள் நுழைந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபவாசத்தின் மூன்றாவது நாளின் நிறைவு அந்த மகிமையான அந்த நாளுக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம்.
எங்களுக்குள்ளதை நாங்கள் எங்களுக்கு பிடித்தமானதை என்று சொல்லி நாங்கள் அங்கே உள்ளே போய் ஆண்டவரே அவர்கள் முன்பு வரவேற்பறையில் இருக்கிறதிலிருந்தே நாங்கள் ருசிக்க அதை ருசித்து அதிலிருந்து நாங்கள் பலன் பெற வேண்டும். அப்படியே விட்டு விடாதபடி எது எது அங்கே திருப்திப்பட வேண்டும், திருப்திப்படுகிற ஒரு நிலையை நீர் கொண்டு வரும்படி செபிக்கிறோம். வேண்டாம் என்பதை தவிர்க்கவும், வேண்டும் என்பதை ருசிக்கவும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களை ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தி இந்த வரவேற்பறைக்குள்ளாக நீர் வைத்துக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் நீர் அடுத்த பகுதிக்கு நேராக கொண்டு போக போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ராமாகீரந்தர ஏஸ்மகரதினியோ ரதாலார பௌசங்கா ஏசபாவுனையே வெறுத்து விட்டால், உன் சுயத்தை சாகடித்தால் நீ சுகமாய் வாழலாம், சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். ஓயேசுவே, சுயத்தை சுகமாய் வாழ்ந்திடல. ஓ இயேசுவேம், இயேசுவேம், எங்கள் மத்திலே கிரியை செய்கிறவரே, இந்த மூன்றாவது நாளில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த பகுதிக்கு நேராக எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நேசர், எங்கள் நேசர், எங்கள் அருகில் வந்து நிற்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே தொடர்ந்து மீதமுள்ள காரியங்களை நீர் நடத்துவீரே. சுவே நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி. கட்டுகள் இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். ஓ உம்முடைய மகிமையை ருசிக்க விடாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும், இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும், இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய ரத்தம் அந்த இடத்துல அனுப்பப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓலை இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அவர் மைண்ட், அவர் ஹார்ட், அவர் தாட், எவ்ரி யூ மகாராஜ் சீக்கா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. தொடர்ந்து செயல்பட உதவி செய்வீராக. நன்றி நன்றி. நாம் இன்றைக்கும் வாசிக்க இந்த உபவாச நாட்களிலே தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இரண்டு நாளாகமத்தின் புத்தகம் 30 அதிகாரம். இரண்டு நாளாகமம் 30. இந்த அதிகாரத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற காரியங்களிலே தேவன் நம்மோடு விளக்கி அதை புரிந்து கொள்ளும்படி செயல்படுகிற இந்த காரியத்தை நாம் செயல்படுவோம். நம்மை ஒப்புக்கொடுப்போம். சில நேரங்களிலே என்ன வேதம் என்பதல்ல, தேவ நடத்துதலுக்கு நாம் விட்டு கொடுப்போம். தேவ சித்தத்திற்கு நான் அதைத்தான் நான் தேவனிடத்தில் நான் கேட்கிறது. உம்முடைய விருப்பத்தின்படி நீ நடத்த வேண்டும். இது ஒரு ஃபார்மாலிட்டி, இதுதான், அது அவசியம், உண்மைதான். சில நேரங்களிலே கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறாரோ அப்படி. சில வேளை வேத வாசிப்பு கடைசியாக இருக்கலாம், பாடல் கடைசியாக இருக்கலாம், அல்லது முதலாவதாக இருக்கலாம், இரண்டாவது. அவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ மகிமையின் ரகசியங்களை நாம் ருசிப்போம். நன்றி. தொடர்ந்து நாம் வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையை நாம் கவனிப்போம். இதுவரையிலும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஸோ வி ஆர் கம் டு ஹியர். நாம் ஒரு வரவேற்பு, அதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு நிலைமைக்கு நாம் போகிறோம் என்று சொன்னால் அங்கே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது. முதலாவது போகும் பொழுது வரவேற்கிறார்கள், பூச்செண்டுகளை கொடுக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு வெகுமதிகளை கொடுத்து வரவேற்கிறார், வெல்கம்ஸ் பண்ணுகிறார். பின்பு ஏதாவது ஒரு தேநீர் கொடுக்கிறார்கள், அதில் விதவிதமானது இருக்கும், பிடித்ததை நாம் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு அதைத்தான் உள்ளத்திலே பேசினார்.
ஒரே நாள் இதோடு விட்டு விடாதே, இரண்டாவது நாளிலே விட்டு விடாதே, தொடர்ந்து பற்றிக்கொள், தொடர்ந்து செயல்படுவோம். ஸோ வித்தியாச வித்தியாச விதமான விருந்து சாலைகளுக்குள்ளே நாம் போவோம், வித்தியாச வித்தியாச விதமான அந்த நாம் ஃபங்க்ஷன் அல்லது ஏதாவது ஒரு அழைப்பில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாம் போவோம். அங்கே வித்தியாச வித்தியாசமான வகைகளிலே இருக்கிறதை போல நான் இந்த நாட்களிலே இந்த உபவாச ஜெபத்தை மகிமையாக வைப்பேன் என்று ஆண்டவர் திருவிளம் பட்டுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டேஸ்டி த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்ஸ் அண்ட் ஹீல் அட் பிளஸ் எவ்ரிதிங் ஆவ் திஸ் ஃபாஸ்டிங் பே. யூ ஆர் நாட் மிஸ்ஸிங், யூ ஆர் நாட் ஜாயினிங் ஆஃப் திஸ் ப்ரேயர். God, your life, you are growing up your business and your spiritual and your material blessing, everything of you. You don't worry, God's with you. Whatever God's talked to you, then you are to do and obey, accept it. You don't neglect it of these words. Whatever God talking, then you are accepted then. So surely you are accepted, then you don't neglect. You are accepted, 100% blessing of today. So continually to move your business, all the determined everything taking away in the name of Jesus. Yes, ellavathiyum aandavar ella thadaigalai udaipar. What's your plan? Endru sila velai aandavare ummude thittam enna என்று நாம் சில நேரங்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ காட்ஸ் பிளான்ஸ் நமக்கு தெரியாது, ஆனால் அவருடைய பிளானின்படி எங்களை உங்களுடைய கரத்தில் எங்களுடைய தொழில் வியாபாரம், எங்களுடைய குடும்ப காரியம், எங்களுடைய சபை வளர்ச்சி, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், தனிப்பட்ட எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் என்று நாம் கொடுத்து விடுவோம். ஸோ பியூட்டிஃபுல் லைஃப் காட் கிவிங் டு, வெரி ஃபென்டாஸ்டிக் ஆஃப் திஸ் லைஃப். ஆமே. நன்றி. தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம் இந்த நாள் மகிமையின் நாள். வாசிக்கலாமா? இரண்டு நாளாகமத்தின் புத்தகம் 30 அதிகாரம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். பஸ்காவை 2 மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். ஆசாரியர் போதுமானவர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்திலே அதை ஆசரிக்க கூடாமற் போயிற்று. இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பேர்சபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்று வைக்க தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே ராஜாவும் உன்னுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் யூதா எங்கும் போய் இஸ்ரவேல் புத்திரரே அபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவருடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்புவிக்கிற மீதியான உங்களண்டைக்கு அவர் திரும்புவார். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரைப் போலவும் இராதையுங்கள். அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதற்கு ஒப்பு கொடுத்தாரே. இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கு பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரகமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கும்
இந்த தேசத்துக்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாக இருக்கும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலகுவதில்லை என்கிறார். அப்பொழுது அந்த அஞ்சல்காரர் இப்ராஹிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக தெரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு. அப்படியே இரண்டாம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமிலே மகா பெரிய சபையாய் கூடினார்கள். அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பின்பு அந்த இரண்டாம் மாதம் 14 பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்கு பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அதேனென்றால் இப்ராஹிம் மனாசே இசக்கர் செபுலோன் மனுஷர்கள் ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிட பிரகாரமாய் பஸ்காவை சாப்பிட்டார்கள். ஏசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்குனவர்களை பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபி உள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றார். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அப்படியே எருசலேமில் காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 மகா ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினந்தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாக துணிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். பின்பு வேறே 7 ஆசிரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1,000 7,000 கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1,000 11,000 கொடுத்தார்கள். ஆசாரியர்கள் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். யூதாவின் சபை அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து கந்த வர்க்கங்களுடைய சபை அனைத்துமாகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. இன்றும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஆலோசனைகளை நாம் வாசித்திருக்கிறோம். அவருடைய மகிமையை நாம் ருசிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். அவர் நல்லவர், கிருபை உள்ளவர். இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம்? நானும் கூட ஆண்டவர் என்னோடு என்ன இடைப்படுவார் என்ற தரிசனத்தோடு தான் இருக்கிறேன். கர்த்தர் முதலாவதே சொன்னார், ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கே மகிமை. அந்த முன்பாக என்று சொல்லுகிற ஒரு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 8 இப்போது உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள்,
நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம்மன் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரகமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் திஸ் ப்ரேயர். ஸோ சம் டவுட்ஸ் கம்ஸ் யுவர் மைண்ட். அது கேட்கும் பொழுது அது இருதயத்தை உருவ குத்துகிறது போல இருக்கும். ஸோ திஸ் இஸ் எ மீ, இது எனக்கு தான் என்று நினைக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். ப்ளீஸ் ஓகே கோயிங் டு கண்டினியூ ப்ரே. காட்ஸ் கிரேஸ் ஆஃப் கிரேஸ், கிரேஸ் ஆஃப் கிரேஸ் க்ளோயிங் ஆஃப் அவர் லைஃப். அவருடைய கிருபை முழுவதும் நம்மேல் நிரம்பி வழியும். நின்றுவிட வேண்டாம், கோபம் உங்களை விட்டு திரும்பும். ஸோ ப்ரே ஃபார் திஸ் டைம். ஸோ நாம் இதில் ரெண்டு காரியம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றுவார். ஒருவருக்கொருவர் நாம் செபிக்கும் பொழுது நாம் நம்முடைய செபம் பயனுள்ளதாக இருக்கு. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய மகிமை காணப்படும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். 9 வசனம் சொல்லும் பொழுது, நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் பிள்ளைகளும் தங்களை சிறைபிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கும் இந்த தேசத்தில் திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். அவரிடத்திற்கு திரும்பினால் அவருடைய தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலகுவதில்லை என்றார். ஸோ ஆரம்பமே நம்ம விட்டுற வேண்டாம். ஆண்டவருடைய ஆண்டவருக்கு நேராக நம்மை திருப்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய மகிமையை நாம் ருசிக்க முடியும். அவருக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் இன்றைக்கு நமக்கு உண்டு. ஆண்டவருடைய இரக்கம் இன்று நமக்கு உண்டு. நாம் துவண்டு போக வேண்டாம். ஆம், அங்கே சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தார்கள். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். ஆண்டவருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்கு பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். இன்று பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளை அற்புதம் என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ மோர் ஹாவ் டு 18 டேஸ் ஹாவ் ஃப்ரெண்டு. நமக்கு இன்னும் 18 நாட்கள் கிட்ட நமக்கு முன்பாக இருக்கிறது. இஸ் கோயிங் திஸ் டே, பட் ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டே காட்ஸ் கிவ் த வேர்டு. அவர் தட் டைம் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு கேதர் ப்ரேயர். தட் டைம் ஒரு மனமோடு நாம் ஒன்று சேர்ந்து நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். ஸோ நாம் ஒருவருக்கு ஒருவர், ஸோ வி ஆர் ஆல் தேர் குட் மைண்ட் நோ, பட் ஓகே, பட் நவ் யூ ப்ரே ஃபார் அதர்ஸ். ரியலி காட் யுவர் ப்ரேயர் இஸ் ஹேட் ஆஃப் யுவர் ப்ரேயர். ஆண்டவர் உங்களுடைய செபங்களை கேட்பார். எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிவுர்ந்து மகிழும்படி புது கிருபையினாலே நிரப்புவார். திஸ் டைம் ஆல்சோ யூ டோன்ட் ஸ்டாப் திஸ் ப்ரேயர், யூ டோன்ட் மைண்ட் த ராங் தாட். ஸோ யூ ஆர் ஓன்லி டு டூயிங் டு ரைட் வே, யூ ஆர் திங்கிங் டு ரைட் திங்ஸ். நீ யோசிக்க வேண்டியது நல்லதே யோசி. நோ நோ, நீ விரும்புகிற விதமாக இல்லை, கர்த்தர் நடத்துகிற விதம் என்பதை உணர்ந்து கொள். இந்த நேரத்தில் அதுதான் உன்னுடைய மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாய். தி காட்ஸ் பிளான், காட்ஸ் பிளான், ஆண்டவருடைய திட்டம், அது நிறைவேறும். ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே மறந்துவிட வேண்டாம். ஸோ அதில் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது 19 வசனத்தில் எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்களே, பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்களை எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். ஸோ இந்த நேரத்திலும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் மன்னிப்பார், அவர் மன்னிப்பார், எந்தவித சந்தேகமும் இல்லை.
அவருடைய மன்னிப்பை நாம் சுதந்திரிக்கப் போகிறோம். 20 கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் அனுகூலம் செய்கிறவராக கடந்து வருகிறார். 100க்கு 100 விசுவாசிக்கிறவர்கள் தொடர்ந்து நாம் செபிக்கப் போகிறோம். அவர்கள் அங்கே சபையிலே காளைகளையும் மற்றும் ஒவ்வொரு பலிகளையும் விட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றையும் நாம் அப்படி செயல்படுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நாம் பாட வேண்டிய பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பார். 317வது பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர எனக்கு விருப்பம் எது உண்டு? ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அல்லாமல் நமக்கு யாரும் இல்லை. உணருங்கள், செபத்தோடு பாடுவோம். செப நிலையிலே பாடி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். தேவ கிருபை நம்மத்திலே இறங்கட்டும். தேவ வல்லமை நம்மத்திலே வீசட்டும். தேங்க்யூ கர்த்தர். இந்த நாளிலும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் வெற்றியடைய செய்யப் போகிறார். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர எனக்கு விருப்பம் எது உண்டு? ஸோ ஐ ரியலி இன் மை ஹார்ட் டு சேயிங், இயேசு அல்லாமல் எனக்கு யாருமே இல்லை. எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவர் தான். ஈஸ் த ஜட்ஜ், அவர் எனக்கு நீதிபதி. ஈஸ் த அட்வொகேட் ஆஃப், ஸோ அவர் டிஸ்கிரே குறைஞ்சி போகிறார் அப்படின்னு இல்லை, எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவர் நீதிபதியாக இருக்கிறார். எனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறவர். ஸோ இனி அதில் செகண்ட் லெவலில் ஒரு அட்வொகேட்ன்றதில் ஒரு அவர் வக்கீல், எல்லாவற்றையும் எனக்காக செய்வார். நல்ல நியாயத்தை கொடுக்குறார். இஸ் த டாக்டர், அவர் எனக்காக மருத்துவராக வருகிறார். ஓ, இஸ் த மர்ச்சன்ஸ், எந்த இஸ் ஃபாதர் மதர், ஸோ வாட் லெவல் டு ஐ ஆஸ் நோ தட் எவ்ரி திங் ஆஃப் திஸ் லெவல் டு மைண்ட், எதை எதற்காக நான் கேட்குறேன் அப்படியாக எனக்கு எல்லாவற்றுக்கும், தந்தைக்கு தந்தை, தாய்க்கு தாய், உறவுக்கு உறவு, பாசத்துக்கு பாசம், எல்லாவற்றுக்கும். ஆகவே உமையல்லாமல் எனக்கு யாருண்டு என்ற பாடலை பாடுவோம். எனது ஆசையெல்லாம் இயேசுவுக்கு, ஆசையெல்லாம் இயேசுவிடம் தான். செபிப்போம். பாடுவோமா? பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். உணர்ந்து பாடி நாம் செபிக்கப் போகிறோம். கர்த்தர் அற்புதங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய மகிமை நமக்கு வெளிப்படும்படி ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தருக்கு நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு நாம மகிமைப்படுவதாக. எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? அது எல்லாம் இருக்கும் இது
Yaru,
நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட பாடலை நாம் மனதில் நினைப்போம். இயேசு இல்லாமல் நமக்கு யார் இருக்கிற? இயேசு இல்லாமல் நமக்கு யாரும் இல்லை. நம்முடைய விருப்பம் என்ன? இயேசுதானே. நம்முடைய விருப்பம் என்ன? இயேசுதானே. அவர் நமக்கு யாவையும் செய்வார், யாவையும் செய்வார். ஓ இதய கண்மலை, உரிய பங்கு எப்போதும் உம்முடன் இருக்கிறேன், பலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். இன்றைக்கு நாம் அப்படி அது சொல்ல முடியுமா? எப்போதும் ஆண்டவரோடு நாம் இருக்கிறோமா? நாம் அதை சொல்ல முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் எப்பொழுதும் ஆண்டவரோடே இருக்கிறேன், உம்முடைய வலக்கரம் என்னை, என்னுடைய வலக்கரத்தை பிடித்து தாங்குகிறது. உம்முடைய கரம் என்னை அணைக்கிறது. உம்முடைய கரம் என்னை தேற்றுகிறது. உம்முடைய கரம் என்னை அடிக்கிறது. ராஜாதி ராஜா உணர்ந்து, நான் உலகில் வாழுகிற நாட்களெல்லாம் உமது செயல்களை சொல்லி மகிழ்வேன், உம்மை அடைக்கலமாக கொண்டுள்ளேன், இனி என்னை யாரும் மாற்ற முடியாது என்ற நம்பிக்கையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, மூன்றாவது நாளிலும் இன்றைக்கு நாம் செபிக்கப் போகிறோம். எல்லாரும் செபிப்போமா? ஒன்று சேர்ந்து செபிப்போம். இருக்கிற இடங்களிலே தேவன் நம்மோடு இடைபடுவாராக, தேவன் நம்மோடு பேசுவாராக, அவருடைய மகிமை நம்மத்திலே காணப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, இந்த வேளையில் கூட உம் சமூகத்திலே நாங்கள் எங்கே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமே நாங்கள் ருசிக்கும்படி எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த உபவாச நாளின் நோக்கம் என்ன? ஸோ நாங்கள் அதை கண்டு அறிந்து எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம். இதுவரையிலுமாக நீர் எங்களோடு இருந்து இந்த செபத்தை நீர் நடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தின் மகிமை எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆங்காங்கே வெற்றிடங்கள் இருக்கிறது, வெற்றிடங்கள் இருக்கிறது. ஒரு பகுதி நிரப்பப்படுகிறது, இன்னொரு பகுதி நிரப்பப்படாமல் அங்கே வெற்றிடங்கள் இருக்கிறது. ஆனால் முழுவது நிரம்பி வந்ததாக இல்லை. தேங்க்யூ மாஸ்டர். ஆம், இந்த வேளையில் கூட இந்த காட்சியை தான், ஒரு கோணி பை இருக்கும் என்று சொன்னால் அது முழுவதுமாய் கீழிருந்தே நிரம்பி வந்தால் எப்படி இருக்கும்? அந்த வெற்றிடம் இல்லாமல் முழு பகுதியும் நிரம்பின விதமாக இருக்கும். ஆனால் இடையிலே பார்க்கும் பொழுது ஒரு பகுதியிலே நிரம்பி இருக்கிறது, இன்னொரு பகுதியிலே அங்கே டொக்காக உள்ளே போகிறது. ஒரு கருடுமுருடாக இருக்கிறது, ஆனால் முழுவதும் நிரம்பினதாக இல்லை. அந்த காட்சியை காண்கிறேன். ஒரு விஷய கூட ஆமாண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்திலே காட்டுகிற காட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பொருளை நாம் ஒரு கோணி என்று சொன்னால், அந்த கோணிக்குள்ளே நாம் பொருட்களை நிறை சேர்த்து சேர்த்து வரும் பொழுது கீழிருந்தே அந்த வெற்றிடங்கள் நிரம்பி ஒரே விதமாக அந்த நிரப்பப்பட்ட நிலையிலே காணப்படும் அந்த காட்சிகள். ஆனால் இப்பொழுதோ அப்படி இல்லை. நாம் காண்கிற காட்சி என்னவென்று சொன்னால், அந்த பைக்குள்ளாக பொருட்கள் நிரப்பப்படுகிறது, இடையிலே வெற்றிடங்கள் இருக்கிறது, மீண்டும் அந்த பையிலே பொருட்கள் நிரப்பப்பட்ட காட்சிகள் காண்கிறது, மீண்டும் அதிலே வெற்றிடங்கள் அங்கே உள்ளே குழி விழுந்து போகிறது போல ஒரு காட்சியை காண முடிகிறது. அப்படியானால் என்ன என்று ஆண்டவரிடத்திலே இதனுடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் காட்டுகிற அந்த காட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். அப்படியானாலும் எங்களை நிரப்புகிறவர், முழுவதுமாய் நிரப்புகிறவர், ஆம் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறோம். எல்லாரும் செபிப்போம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரிடத்திலே நாம் ஆண்டவர் இந்த காட்டுகிற இந்த காட்சியின் கருத்து என்ன, அவர் நமக்கு இப்பொழுது காட்டுகிற கருத்து என்ன என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செபிப்போம். தொடர்ந்து செபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் காட்டின காட்சியின் கருத்து என்ன என்பதை நீர் எங்களுக்கு விவரித்து கூறும்படி செபிக்கிறோம். ஆமாண்டவரே, என் தேவனே, இந்த காட்சிகளை நாங்கள் கண்டிருந்தாலும் நன்றாக வளர்ந்து வந்து அந்த மரம் பட்டு போய் அப்படி நிற்கிறதை காண்கிறோமே. ஏனப்பாம், நல்லா வளர்ந்து வந்து அந்த மரம், இளம் மரம். ஓரே ஜீசர் க்ளோரி டு காட். ஓ ராபாலா ஷிகமாரதாலாபா, அது முதிர்ந்த மரம் கூட இல்லை, மிகவும் இளமையான மரம், இளமையான மரம். அது வளர்ந்து வந்து
கதிர்களே நல்ல இலைகளின் அடர்த்தியின் மகிமை எவ்வளவோ அழகாக இருக்கிற மரம் அப்படியே கருகி போய் இலைகள் தீந்து போய் நிற்கிற காட்சியை காண்கிறோமே இயேசுவே, இது எதற்காக? இந்த மூன்றாவது நாளிலும் நீர் இந்த ரெண்டு காரியங்களும் எங்களுடைய உள்ளங்களிலே எங்களை அதிக கேள்விக்குள்ளாக மாற்றுகிறதே. இந்த காட்சியினுடைய கருத்து என்ன ஆண்டவரே? எங்களுக்கு நீர் இப்பொழுது வெளிப்படுத்தி காட்டும். அந்த முழு கோணியும் நிரம்பாதபடி ஒரு பகுதியிலே நிரம்புகிறது, இன்னொரு பகுதியிலே உள்ளே குழி விழுந்து போகிறது, நிரம்பவில்லை. ஆம், இன்னொரு பகுதி நிரம்புகிறது, இன்னொரு பகுதி நிரம்பவில்லை. எப்படியே அந்த கோணியின் அளவு முழுவதுமாக நிரப்பாத பட்சத்திலே அது கரடும் முரடாக காண்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதே போல் ஆண்டவரே, மரமும் இளம் மரமானது அப்படியே ஒரே விதத்திலே காய்ந்து போய் இலைகளெல்லாம் காய்ந்து ஒரு வினாடியிலே அப்படியே கருகி போயிருக்கிறத காட்சி என்ன? கர்த்தாவே, எங்களுக்கு இப்பொழுது விளக்கி ஆக வேண்டும். இந்த மூன்றாவது நாளிலும் இதனுடைய விளக்கம் என்ன எங்களுக்கு தெரியவில்லை. நீர் எங்களுக்கு இப்பொழுது போதிக்க வேண்டும். அடியனோடு பேசும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது கூட நாங்கள் கூடி செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே இந்த கருத்துகள் வெளிப்படுத்தி அவர்களுக்கு காட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் இதனுடைய கருத்து என்ன என்பதை அறிந்து செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்று கூடி செபிப்போம். ஓ நாமா கர தீனாதாரீனாதாண்டாரௌசிகபாம். ஹல்லேலூயா. தேவ கிருபை நம்மத்திலே வீசுவதாக. தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ மகிமையின் பிரசன்னம் வீசி எல்லா அந்தகார கிரிகளையும் அப்புறப்படுத்துகிற தேவம் பிரசன்னம் ஆண்டவரே, நமக்குள்ளே அனல் ஊட்டி எழுப்பும் ஊட்டி ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல தேவ மகிமையை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் வாசம் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. அதனுடைய விளக்கங்கள் என்ன? நாங்கள் அதை நினைக்கும் பொழுது வேதனையாகவோ ஆண்டவரே, எங்களுக்கு சஞ்சலமாகவோ இல்லாதபடி அந்த காரியங்களை விளக்கும் பொழுது நாங்கள் அதை எங்களை அர்ப்பணித்து அந்த இடத்துல எங்களை வைத்து உம்முடைய மகிமையின் அற்புதங்களை சுதந்திரிக்க நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். மக்கள் ஸ்தோத்திரம். வலுவாது காப்பவர், வலுவாத வல்லமை வசனங்களை வானவர் தந்து காத்து நடத்தி வந்தாரே. ஆமாண்டவர், வலுவாத வல்லமை வசனங்களை ஆண்டவர் தந்து மாற்றினார். இன்னும் மாற்றுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. ஆமாண்டவரே, அதனுடைய விளக்கம் என்ன? அப்படியானால் ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் முழுவதும் உமை சார்ந்திராமல் இருக்கிறதா? அரைகுறை இருதயத்தோடு தளமிருது எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை. இந்த உபவாச ஜபத்தை குறித்த எண்ணங்கள் இதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாய் பெற்றுக்கொள்கிற அந்த முழு மனமும் இல்லாதபடி, முழுவது நிரம்பின காட்சி இல்லாதபடி, கொஞ்சம் நிரம்பியும் கொஞ்சம் நிரம்பாமலும் இருக்கிற காட்சியினுடைய அருத்தின தொடர்ந்து ஏதோ ஏறும் தானும் அறகுறையாக நாம் சில வேளை ஏதோ ஒரு நாள் பார்க்கலாம், ஒரு நாள் விட்டுவிடலாம், ஒரு நாள் உபவாசிக்கலாம், விட்டுவிடலாம் என்ற மனநிலையோடு இருந்து முழுவதும் அந்த உபவாசம் என்னும் அந்த நிறைவை அந்த மகிமையை நிரப்பாமல் இடையிலே ஓரே காபாலாதாசிகாராதாலாராபாகா நீர் இடைபடும், பேசும் ஆண்டவரே. நன்றி, நன்றி. இந்த உபவாசமானது முழுவதும் நாளும் முழு நாளும் கடைபிடிக்கிற இல்லாமல் அல்லது முழு காரியங்களையும் அதில் செயல்படுத்த விடாதபடி ஒரு நாள் பார்க்கிறது, ஒரு நாள் பார்க்காமல் இருக்கிறது, ஒரு நாள் உபவாசிக்கிறது, ஒரு நாள் உபவாசிக்காமல் இருக்கிறது. தேங்க்யூ. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின விதத்திற்காக உமக்கு நன்றி. ஒரு நாளாகவே அந்த உபவாசம் என்னும் அந்த நிறைவின் மகிமை அந்த கோணியிலே போட்டு கெட்டும் பொழுது ஒரு நாள் உபவாசம், ஒரு நாள் உபவாசம் இல்லை. அங்கே அந்த குறைகளை காண்கிறது போல நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நன்றி. ஒரு நாள் செபம், ஒரு நாள் செபம் இல்லை. ஒரு நாள் விசுவாசத்தோடு அவர் பாதத்தில் வந்து அமர்ந்திருந்து அழுது செபிக்கிற செபம், இன்னொரு நாள் அது இல்லை. இடையிலே வெற்றிடங்களாக இருக்கிறதற்கு காண்கிறதை கர்த்தர் இந்த நாளிலே அதைத்தான் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நன்றி. அதனுடைய அர்த்தம் இதுதான் என்று என்னோடு இடைபடுகிறேன். உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு அது எப்படி தோன்றுகிறது என்று தெரியாது. ஆகவே இந்த நேரங்களிலும் ஆண்டவரே, உபவாசம் என்னும் அந்த மகிமை அந்த கோணியிலே முழுவதும் நிரம்பினால் அது பொருள் நிரப்பப்பட்டு எப்படி அந்த மூட்டையை நாங்கள் தைத்து கட்டி வைக்கிறோம், அதே போல உம்முடைய மகிமையை முழுவதும் நாங்கள் வைத்து உம்முடைய மகிமையை ருசிக்க ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த வேளையிலே நீர் சொல்லுகிற ஆண்டவரே இந்த விளக்கம், அதனுடைய விளக்கம் இதுதான்.
ஆகவே இந்த உபவாசத்தின் நாளை நிறைவாக கொண்டாட, தொடர்ந்து பற்றிக்கொள்ள, தொடர்ந்து அதை செயல்படுத்தி அதை நிரப்பிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறதற்கு நீர் கொடுத்த காட்சிக்காய் சோத்திரம். ஆமாண்டவரே, இதாகவே இந்த உபவாசத்தின் மகிமையை நீர் இப்பொழுது எங்களுக்கு மத்தியில் இப்படி சுட்டி காட்டுகிறேன். இன்னும் கர்த்தாவே, ஒவ்வொரு காரியமும் அப்படிதான். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தோம், அது நிறைவு. மற்ற இடங்களிலே வெற்றிடங்கள் இருக்கிறது. இப்படியாக கிரியைகளிலிருந்து தொடர்ந்து அதை பற்றிக்கொள்ள கிருபை செய்யும்படி செபிக்கிறேன். நன்றி அப்பா. இந்த அந்த கோணியின் அளவில் அந்த பொருட்களை கட்டுகிற அந்த காட்சியினுடைய இது அதுதான். ஆகவே உபவாசம் என்ற ஒரு போர்வையை நாங்கள் போத்தி விட்டு விட்டு இல்லாதபடி தொடர்ந்து செயல்படும் பொழுது உபவாசம் எடுத்திருக்கிறோம். இவ்வகை பிசாசி ஜபத்தினாலே போனது, உபவாசத்தினாலே போனது. கர்த்தருடைய மகிமையை நான் ருசித்தேன் என்ற சாட்சியை சொல்லுகிறதற்கு ஏதுவாக இருக்குது. இல்லாவிட்டால் சாட்சி ஒரு நாள், சாட்சி ஒரு நாள் இல்லை என்ற அந்த கிரியையிலிருந்து என் தம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்த நீர் இறங்கி உம்முடைய மகிமையை நீர் அனுப்புனதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உம்முடைய விளக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆகவே அந்த உபவாச நாளை விட்டுவிடாதபடி தொடர்ந்து பற்றி கொள்ளவும். கர்த்தர் கொடுக்கிற ஆறுதல் வார்த்தைகளை, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை தொடர்ந்து செயல்படவும். ஒரு நாள் எடுத்து ஒரு நாள் விட்டு விட்டு, ஒரு நாள் எடுத்து ஒரு நாள் விட்டு விட்டு இல்லாதபடி தொடர்ந்து பற்றி கொள்ளுகிற கிருபையை கொடுக்கும்படி செபிக்கிறேன். அப்படி இருந்தால்தான் இந்த உபவாசம் என்ற அந்த பொருளின் நிறைவு கோணியை நிரப்பும், அது மகிமையாக இருக்கும். இல்லாவிட்டால் இல்லை என்று நீர் எங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, இன்று நாங்கள் அறிக்கையிடுகிற விதத்திலாக இருந்தாலும் சரி, பரிசுத்தம் பண்ணுகிற விதத்திலே எல்லா ஆசாரியர்கள் வந்து எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி வைக்க என்ற செய்தி வார்த்தைகளை நாங்கள் அதை பார்த்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தம் என்பது நிறைவு இருந்தால்தான், அந்த பரிசுத்தம் என்பது அந்த பொருட்கள் நிறைந்த அந்த கோணி எவ்வளவு முட்டையாக கட்டுறதற்கு ஏதுவாக அந்த பரிசுத்தத்தின் நிறைவு இருந்தால்தான் மகிமையை காண முடியும். பரிசுத்தமும் அசுத்தமும், பரிசுத்தமும் அசுத்தமும் என்ற அந்த பரிசுத்தம் நிறைவாய் கொண்டு வருகிறது, அசுத்தம் கோணி உள்ளே போகிறது, அது நிரப்பப்படாதபடி. இப்படிப்பட்டிருக்கிற அந்த விஷன், அந்த தரிசனம் இதுதான் என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தத்தை கூட நீர் எங்களுக்கு கொடுக்கிறேன். பரிசுத்தமும் அந்த பரிசுத்தம் இல்லாமையும், பரிசுத்தம் முழு பரிசுத்தம் இருந்தால் அந்த கோணி அப்படி நிரம்பின விதமாக காட்சி அளிக்கும். அது இல்லை என்றால் அந்த உள்ளே அசுத்தங்கள் உள்ளே வரும் பொழுது அது உள்ளே அசுத்தம் என்ற காட்சி என்பதை நீர் எங்களோடு இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. ஆகவே இன்னொரு விளக்கத்தை கூட நீர் எங்களோடு இடைபடுகிறீர். தொடர்ந்து இதை உம்முடைய பிள்ளைகள் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தரும். விசுவாசம், கர்த்தர் கொடுத்திருக்கிற விசுவாசம் அல்லது நம்பிக்கை, இவைகள் வந்து ஆண்டவரே இவைகளினாலே அந்த கோணியை முழுவதும் நாங்கள் விசுவாசத்தில் இருக்கும் பொழுது அந்த கோணி நிரம்பின காட்சியாக இருக்கும். எங்களுக்குள்ள அவிசுவாசம் வரும் பொழுது உள்ளே போய்விடுகிறது, மீண்டும் விசுவாசம் மேலே வந்து நிரம்புகிறது. ஆகவே காணப்படுகிறதான அவிசுவாசங்களை இயேசுவின் நாமத்திலே அகற்றி போட்டு முழு விசுவாசத்துக்குள்ளாக உம்முடைய பாதத்திலே அமர்ந்து செபிக்க ஏவுகிறீர். அதை நாங்கள் செயல்பட உதவி செய்யும். முழுவதும் விசுவாசம் அந்த கோணி அப்படி முழுவதும் நிரப்பும் பொழுது அது முழு கோணி நிரம்பி அப்படி அந்த டொக் இல்லாமல் இருக்கும் என்பதை நீர் எங்களோடு இடைபெறுகிறதற்காக சொல்கிறேன். அதே போல் பரிசுத்தமும் அப்படி தான். ஆண்டவரே, முழு பரிசுத்தம் என்றால் அது அது அப்படியே தானியம் கொண்டு நிரப்புறது போல இருக்கும். இல்லாவிட்டால் அந்த அசுத்தம் என்றால் அங்கே உள்ளே போய்விடும். ஆகவே இந்த நாளிலும் இந்த கிருபையினாலே உம்முடைய மகிமையினாலே எங்களை இப்படி நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். பரிசுத்தம், ஆமாண்டவரே, விசுவாசம் இவைகளை தாரும். எங்களுக்கு அந்த அவிசுவாசத்தை அல்லது எங்களுக்கு அவநம்பிக்கையை எடுத்து போடும். நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இன்னும் நீர் எங்களுக்கு இதனுடைய விளக்கங்களை என்ன வைக்கப் போகிறீர்? இந்த மூன்றாவது நாளிலும் நீர் இப்படி எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கோணி ஆண்டவரே முழுவதும் நிரப்பப்பட்டவர்களாக அந்த செயலுக்குள்ளாக கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த டொக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிரப்புகிறவர். நன்றி கர்த்தர். அப்படியாக நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படி எழுந்தருள் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. இந்த நேரத்திலும் இரண்டாவது ஒரு காட்சியை நீ காட்டினீரே ஆண்டவரே, இரண்டாவது ஒரு காட்சியை காட்டினீரே. மரம் பட்டு போய்விட்டதே, இலைகள் காய்ந்து நிற்கிறதே, அதனுடைய ரகசியம் என்ன? இயேசுவே, அதனுடைய கருத்து என்ன? பேசும், பேசும். தொடர்ந்து ஆண்டவரே நீ பேசும். நீர் இந்த முதல் காட்சியின் விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்து செபிக்க வைத்தீரே.
நம்மிடத்தில் நாங்கள் செபிக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே தடைபடாதபடி கர்த்தர் இந்த இதனுடைய விளக்கம் என்ன? மரம் பட்டு போய்விட்டதே, அது இளமரம் ஆண்டவரே, இளமரம் முதிர்வை மரம் கூட இல்லை, இளமரம் தலைத்து ஓங்கின மரம் பட்டு போய்விட்டதே, இலைகள் காய்ந்து தொங்குகிறதே, ஆனாலும் அந்த இலைகள் கீழே விழாதபடி இருக்கிறதே, இதனுடைய கிரியை என்ன? கர்த்தருடைய விளக்கங்களை தாரும் ஏசப்பா. எல்லாரும் செபிப்போம், ஆண்டவர் நமக்கு அந்த விளக்கங்களை தருவார், அந்த விளக்கங்களை தருவார், ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவரே பட்டு போய்விட்டது, ஆண்டவரே மரம் பட்டு போய் நிற்கிறதே, நல்ல தலைத்து வந்த மரம் பட்டு போய்விட்டதே. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அது எதனாலே பட்டு போய்விட்டது அப்பா? அதனுடைய செய்கை என்ன? அதிகமாக வேர் ஊன்றாதபடி, அது வேர் அதிகமாக வேர் ஊன்றாதபடி ஏதோ கிடைத்த இதிலே மேல் இதிலே வளர்ந்து வந்திருக்கலாம் இயேசுவே. அதனாலே அதிக ஜீவ தண்ணீராகிய அந்த ஊற்றிலே, அல்லது ஜீவ தண்ணீராகிய அவர் மேல், அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அதிக வேர் இல்லாதபடி தலைத்து வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய சத்தியங்கள் கேட்க 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 அதில் நிலைத்திட விடாதபடி அப்படியே அது காய்ந்து போகிறதை பார்க்கிறோம். அது தாரோ இயேசுவே. ஆமாண்டவரே, கடுகளவு விசுவாசம் உனக்குள் இருந்தால் இந்த மலைகளை பெயர்க்க முடியும் என்று சொன்னதை போல, ஆண்டவர் மேலே ஒரு பூரண விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாமல் வழியருகே விதைக்கப்பட்ட விதையைப் போல, ஆமென் ஆண்டவரே, அந்த விதைகள் ஏதோ கிரியை செய்தது, அது மரம் வளர்ந்தது, ஆனால் அது வேரூன்ற முடியாதபடி ஓ முற்கள் நிரம்புகிறது. அது மாத்திரமல்ல, கற்பாறையில் இருக்கிறது, நிலத்தில் இல்லாததுனாலே அது அப்படியே காய்ந்து போனது. ஆமாண்டவரே இயேசுவே. ஆகவே இந்த நாளிலும் உங்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை அதிகமாக வைக்கவும் ஆண்டவரே. அந்த தண்ணீரில் அந்த எரு, நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த விளக்கத்திற்கு நன்றி. ஆமாப்பா, ஆம் ஆண்டவரே, அந்த மரமானது பட்டு போகிறதற்கு, அந்த இலை அப்படியே காய்ந்து நிற்கிறதுடைய காரணம் என்ன? அதற்கு நீர் எங்களோடு இடைபடுகிற ஒரு காரியம். ஆம் தேவனே, நீர் நல்ல, உம்முடைய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது, மகிமையின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதை அதிகமாய் உட்கொள்ளாதபடி வேரூன்றாதபடி, அது மாத்திரமல்ல மேலோட்டமாக ஏதோ ஒன்று கேட்டு ஆகோஷத்தோடு ஒரு எமோஷனோடு எடுத்துக்கொண்டு வெளி இருக்கிற சூழ்நிலைகளின் அடிப்படையிலே வளர்ந்து அது பெறுகிறதை போல காண்கிறது. ஆனால் சரியான சுவிசேஷம், சரியான சத்தியம், ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகள், ஆண்டவர் கொடுக்கிற சட்டத்திட்டங்கள், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ள என்று சொல்லுகிற வேத வசனங்கள், சத்தியங்கள், ஓ நீ என்னுடைய வாழ்க்கையில் விருப்பம் போல இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொல்லுகிற இந்த கர்த்தருடைய சத்தியம், அவருடைய வருகைக்குரிய சத்தியம், இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது இது கேட்க மனதில்லாதபடி பட்டு போகிறது ராஜா, பட்டு போகிறது. அதனுடைய விருப்பத்திற்கு வளர வேண்டும், நான் வளருகிற விதமாய் வளர என்னை விட்டுவிடு என்று நினைக்கிறது. ஆனால் நீரோ உம்முடைய சத்தியத்திலே வளர வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். எப்படி வேண்டுமானாலும் செபித்தால், உபவாசித்து செபித்தால் கிடைத்துவிடும் என்று எண்ணம் அல்ல. நீ பரிசுத்தத்தோடு நீதியோடு தாழ்த்தி தன்னுடைய குறைகளை அணுக்கிட்டு அங்கே இசைக்கியாவுடைய வாழ்க்கையிலும் மேட்டிமைகள் வருகிறதை காண்கிறோம். அதே போல் இந்த செயலைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். இதனுடைய அர்த்தம் நன்றி. நீர் எங்களோடு இந்த அர்த்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினதற்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியத்தை வைத்தவர்களாக செபிக்க அந்த மரமும் பட்டு போனதனுடைய விளக்கங்களையும் நீர் காட்டினீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தையும், சில வேளை உபத்திரவங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பரிசோதனை வரும் பொழுது அந்த பரிசோதனையிலே நாங்கள் நிலைத்து நிற்காமல் அந்த ஜெபத்தை நிறுத்துகிறோம். அப்படி செயல்படும் பொழுது மரம் பட்டு போகிறது. ஆகவே அப்படி இல்லாதபடி தொடர்ந்து அந்த மரம் பட்டு போகிற நிலையின் காட்சிகளை, அந்த இலைகள் கருகி போகிற காட்சிகளிலே அதை நாங்கள் இந்த உதாரணத்தை பார்க்கும் பொழுது எந்த உபத்திரவம், சஞ்சலம், இடுக்கண்கள் எது வந்திருந்தாலும்
நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய ஜீவ தண்ணீரை உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய சமூகத்திலே செபித்து காத்திருக்க கர்த்தர் கிருபை தரும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியாக எங்கள் மத்திலே இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது நாளில் எங்கள் மத்திலே வந்து உம்முடைய மகிமை வெளிப்பட செய்ததற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் செபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நிற்கொடுத்த காட்சியின் விளக்கங்களையும் ஒவ்வொன்றையும் அறிந்து உம்மோடு நாங்கள் நெருங்கி வாழ உதவி செய்யும். அந்த கோணியனுடைய உதாரணம், அதிலே பொருட்கள் நிரம்பினால் எப்படி இருக்கும், அது பார்க்க மகிமையாக இருக்கும். அதே போல் மரம் பட்டு போனவனுடைய மகிமை என்ன, அதுவும் இதுதான். தேவனிடத்தில் நாங்கள் முழுமையாக இல்லாதபடி அறவுறையாக இருக்காதபடி கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.